நான் கோட் போட்டுருக்கிறது வந்து கோர்ட்டுக்கு வரைக்கும் கம்ப்ளீட்லி விரோதமானது, வெள்ளக்காரம் பார்த்தா வெளியேறிடுவான். தம்பி கொஞ்சம் எஜுகேஷன் கம்மி சார். நீங்க எப்படி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில முக்கியமான நபர் அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்த போறோம். அவர் நினைச்சாருன்னா யார வேணாலும் வாழ்க்கையில எத்தி விட முடியும், யார வேணாலும் வாழ்க்கையில இறக்கி விட முடியும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், பயங்கரமா இருக்கு, யாரும் தெரியல. Let's welcome குருநாதர். இந்த மியூசிக் இல்ல, அப்பா பொடியும் தெரிஞ்சதா டவுன்லோட் பண்ணி கொடுத்துக்கோங்க, அதை போடுங்க. சோறும் சரி, எப்பவுமே கிடக்க நடக்கிற ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு. அன்னியன் படம் அந்த தீம் ஒரு மாதிரி, அந்த ஈவில் அவர் ஆடிட்டோரியத்தில் வருவார், அந்த தீம் மறுபடியும் வர. இப்போ தப்பா ஆட்டம் ஒரு வேன் மாதிரி ஒரு இதில் வந்து தசெல்லாம் விற்பாங்க. அவங்க எல்லா சந்தையிலையும் போய் கடை போடுவாங்க. அந்த எல்லா சந்தையிலையும் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவெல்லாம் அதில் வந்து அப்போல்லாம் வந்து ஃபோட்டோவாக இருக்கும், இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டிங் இதெல்லாம் இல்லை. ஸோ ஃபோட்டோவாக இருக்கும், அதில் ஒரு துணி மாதிரி அதில் தொங்க விட்டு அதில் ஒட்டி ஒட்டி வச்சுருப்பாங்க. எல்லா ஊர்லேயும் நாங்கள் கடை போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து எல்லாத்தையும் எடுத்து இதில் ஒரு நடமாடும் பேனராக யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் மீம்ஸ் நான் வந்து மீம்ஸ் எல்லாம் போடுறவர். ஓ அப்படியா? ஆமா போடுறவரா? அதானே மீம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பேசுறவர் தானே சொன்னீங்க. ஓகே ஓகே, அது இல்லை இல்லை, மீம்ஸ் தான் போடுறவர்னா இவர் அட்ரஸ் வாங்கி வச்சுங்க. சரி இல்லை சார், இப்போ இதை மீமா போட்டுருவாங்க. சரி, என்ன சேர்லாம் நீங்களே எடுத்துருக்கீங்க? அதான் நீங்கள் தான் போட சொன்னீங்க சேரை. அந்த பையன் கேட்டேன் சேர் கொடுங்கன்னா, அவர் நீங்களே போட்டுக்கோங்கட்டார். அதை அத்தின் வந்துட்டேன், சும்மா இருங்க. சரி, என்ன எதுக்கு வந்துருங்க, என்ன பண்ண போறீங்க? மொட்டமாடியில இடுப்ப காட்டி ரீல்ஸ் போடுற பொண்ணுங்களை ஃபேமஸ் ஆக்குற பாக்கியமும், செத்த போயில அப்படின்னு உங்களை இல்ல அப்படின்னு திட்டுற ஜிபி முத்துவ ட்ரெண்ட் ஆக்குன பாக்கியமும் இந்த மீம் கிரியேட்டர்ஸ்க்கு தான் சேரும். புதுசு பயங்கர புது செக்மெண்ட் ஐடியா கொடுத்தது நீங்க தானே, சும்மா என்ன மட்டும் தனியா மாட்டி விட்டாது எப்படி அது கணக்கு, அவர் தான் சேர்ந்து ஐடியா கொடுத்தாரு. ஒரு ரிக்வஸ்ட் சார் வந்தோன்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டிவியில பாக்கும்போதெல்லாம் நீங்க கொஞ்சம் வந்து வரப்பா பேசுறத பாக்கும்போதெல்லாம் நீங்க வந்து ஒரு அண்டர் கவர் ரா ஏஜென்டா இருப்பீங்களோ அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கேன் சின்ன வயசுல. உண்மையிலே ஃபீல் பண்ணிருக்கேன் சார், இவரு இவ்வளவு வரப்பா பேசுறாரு, ஒருவர் மிலிட்டரியில இருப்பாரோ அண்டர் கவரோ அப்படின்னா. பட் நேர்ல பார்க்கும்போது தான் தெரியுது நீங்க ஒரு ரொமான்டிக் லுக் இருக்க ஒரு ஹீரோ சார். சும்மா சொல்ல சார், இதை சொல்லி முடிவுகளையும் எனக்கு எவ்வளவு வேறு தூத்துது பாருங்க. உண்மையிலே தான், ஆனா நீங்க உண்மையிலே ரொமான்டிக் லுக் இருக்க ஒரு ஹீரோ அவருக்கு. அதெல்லாம் கரெக்டாக போட்டுருவா? நான் என்ட்ரி சாங் கேட்டால் தான் கரெக்டாக போட மாட்டேங்க. அது அவர் அவர் என்ட்ரி சாங் போட்டால் ஒரு பொண்ணு தான் வந்துச்சு கரெக்டாக. வேலையில் கரெக்டாக இருக்கீங்க பிரதர். சூப்பர் சார், ஸ்பாட்லியே சார் ஒரு மீம் போட்டார், இதுதான் அந்த மீம் வைப்ன்றது. ஸோ இப்போ உங்களை பற்றி வந்த மீம்ஸ் எல்லாம் கலெக்ட் வந்துருக்கோம். எங்கே போடுவீங்க அதுன்னு? இல்லை சார், நான் கூட்ட வந்திருக்கேன், அதுக்கு தான் இப்போ தச்சு போட்டு கான்செப்ட் கான்செப்ட் சார். ஒரு நிமிஷம், இந்த பக்கத்துல இருக்கும் சுற்றி வச்சிருந்துருக்கீங்க, இவ்வளோ பாக்கெட் போட்டோன்னு நீங்களே திறந்து காமிச்சுறீங்களா? ஒரு முக்கிய குறிப்பு, எல்லாமே மீம் கிரியேட்டர்ஸ் போட்டது. அது நான் எடுத்துருக்கேன், நான் போட்டது இல்லை சார். ஒரு வேரிங் கோட் சூட் கோபிநாத் கம்பீரமாக உணர்கிறார் உணர்கிறார் சார். இப்படி என்னைக்காவது நீங்க கோட் சூட் ஃபீல் பண்ணீங்களா? கோட் சூட் எல்லாம் போடுறப்ப ஒரு மாதிரி கம்பீரமா இந்த மாதிரி ஆரம்பத்தில் புதுசாக போட்டப்ப உணர்ந்துருக்கிறேன் குமாரி, ஏன்னா நல்லா இருக்கு அப்படி. பட் நான் கோட்டு போட்ட கதையை பல இடத்துல சொல்லியிருக்கேன். நம்ம போகிற இடத்துல முதல்ல எங்கே உங்கள் கோட்டு அப்படிம்பாங்க. நீச்சல் குளத்துக்கு போகிறப்பலாம் கேட்டுக்கேன், என்ன கோட்டு அப்படிலாம் கூட கேட்டுக்கேன். ஆக்சுவலாக அந்த அந்த காலகட்டத்தில் வந்து ஃபஸ்ட் அந்த மாதிரியான ஷோ ஸ்டார்ட் பண்ணது, அது என்ன நின்று பேசுறது இல்லை, இங்கே இங்கே மூவ் பண்ணணும் அந்த மாதிரி.
அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு பேட்டரி போட்டிருக்கிறது மாதிரி இங்கே வந்து ஒரு அந்த பேட்டரி வரும், இங்கே ஒரு பேட்டரி வரும். ஸோ இது ரெண்டும் இருக்கும். இதுக்கு ஒயர்லாம் தொங்கும். இப்போ இவருமே இதை ஏன் போட்டிருக்காருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா செய்தி ஆக்சுவலாக என்னென்னா இதுக்கு பின்னால் ஒயர் இருக்குது. ஸோ இதை மறைக்க இவர் ஓவர் ஜாக்கெட் போட்ட மாதிரி அதை மறைக்க நான் போட்டது தான் கோட். ஏன்னா இப்படி இப்படி போயிட்டு வந்துட்டுருப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளுத்துறை உள்ள இருக்க 756 ஸ்பேர் பார்ட்ஸில் அந்த வண்டி ஓடலை, அந்த எலுமிச்சம்பளத்தெல்லாம் ஓடுதுங்கிற மாதிரி கோட் போட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமாலாம் உணர்ந்தது உண்டு. பட் எனக்கு வந்து அதனால் பட் பர்சனலி ஸ்பீக்கிங் நான் வந்து அந்த நிகழ்ச்சி தவிர வேறு எங்கேயுமே நான் போட மாட்டேன். மோஸ்ட்லி போட்டது இல்லை. சில நேரங்களில் ப்ரோட்டோகால் சார் இங்கே நீங்கள் பிளேசர் போடணும், ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் அதனால் நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு அவங்களா வலியுறுத்துகிற பட்சத்தில் போடுவேன். நீங்கள் தமிழ்நாட்டில் கல்யாண ரிசப்ஷனில் கோட்டு போடாத முக்கியமான ஒரு ஆள், நான் ஒரு ஆள் நான் போடவே இல்லை. ஸோ அதனால் கோட் போட்டு தான் கம்பீரமாக உணர்றதுங்கிறத நான் கடந்துட்டேன். இப்போ அந்த நிறைய மீம்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்க சொல்லிக்கலாம், நீ என்ன நம்ம கோட் போடாம போலாமேங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அது வந்து கோட்னாவே கோபிநாத் தான் அப்படின்லாம் சொல்றதுனால அதுக்கு கோட் போடாம போகணுங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. கோட் போடுறத பர்பஸே அதானே. அப்புறம் என்னன்னா நீங்க அதிக முறை அது போட்டதுனால உங்களுக்கு தெரியும். நீங்க ஏன் அவனோட பழைய எபிசோட் எல்லாம் போட்டு பாருங்களேன், கோட்லாம் இருக்காது, ஒரு நீளமான குர்த்தா இருக்கும், இந்த மாதிரியான ஒரு லாங் ஷர்ட் நிறைய இருக்கும். அப்புறம் அது என்னன்னே தெரியாம இருக்க எல்லாத்தையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி கிடைச்சது எல்லாத்தையும் போட்டதெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் வந்து செட்டிலான ஒரு ட்ரெஸ் தான் கோட். திஸ் இஸ் இது வந்து கம்ஃபர்டபுளாக ஷோவை நடத்துறதுக்கான ஒரு அட்டையராக அது வந்து உட்காந்துச்சு. ஃபைனலி ஓகே கரெக்டான ஒரு ஷேப் கிடைக்குது. அப்புறம் பின்னால் பேட்டரிஸ் வைக்கிறப்ப ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு வந்து லுக் வேணா அப்படி பட்டன் போட்டுக்கலாம், வேணாட்டி கழட்டி விட்டுக்கலாம். நான் கோட்டு போட்டுருக்கிறது வந்து கோட்டு வரைக்கும் கம்ப்ளீட்லி விரோதமானது. வெள்ளக்காரம் பார்த்தா வெளியேறுவான், இந்த பட்டன் நான் போட மாட்டேன், காலர் வெளியில் இருக்கும், ஷர்ட் இன் பண்ண மாட்டேன். எல்லாமே என்னுடைய சௌரியத்தின் பொருட்டு நான் உருவாக்கிக்கிட்ட ஒரு மெத்தட் தான் அது. அதனால் ஒரு பர்ஃபெக்டான கோட் போடுற ஒரு ஆள் கிடையாது நான். ஸோ அதனால் ஆரம்பத்தில் அந்த இது இருந்தது, பட் அதுக்கப்புறம் அதை தாண்டிட்டோன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஆசையாக இருக்குது. இல்லை சார், ஆக்சுவலாக உங்களுக்கு ஆசையாக இருக்கு அதே தான் சார். பட் ஆனால் எனக்கு நீங்கள் கோட் சூட் போட்டதெல்லாம் பார்த்து எனக்கு ஆசையாக இருந்தது. தெக்கும்போது கூட காஸ்ட்யூம்கிட்ட கேட்டேன், எனக்கு கோட் சூட் கொடுக்குறீங்களா அப்படின்னு. அவங்க நீங்கள் என்ன நீ நான் கோபிநாத்தா கோட் சூட் போகிறதுக்கு அப்படின்னு அவங்க கவுண்டர் போட்டாங்க. இப்போ நீங்களே அந்த கோட் சூட் வெறுக்கிறதுனால நானும் வெறுக்கிறேன். நான் வெறுக்கல, நீ என்ன கமிட் பண்ணுறேன் சொன்னாரு. ஆங்கிலத்தில் சொன்னாரு, நான் கொஞ்சம் ஆங்கிலத்தில் எதுவுமே நான் சொல்லு. இல்லை ஆங்கில இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ்காரன் பார்த்தா வெளியாயிரும். ஏன்னா அவன் வந்து அந்த சூட் மாதிரி ப்ராப்பராக போடுவாங்க. நம்ம அப்படி இல்லை, தம்பி கொஞ்சம் எஜுகேஷன் கம்மி சார். தம்பி கொஞ்சம் எஜுகேஷன் ஆமாம் சார். அடுத்தது போகலாம். நீங்கள் எப்படி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பின்னாடி வருத்தப்படுவீங்க ஏன் தட்டும் அப்படின்னு சார். நீங்களே தரங்க சார், பிட்டு நிறைய வச்சு பழகிறேன். எல்லா இடத்துல வச்சிருக்காப்ல. ஓகே அதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மீம் சார். எபிசோட விட எபிசோட்ல வரவங்க ஆயிடுறாங்களே. ஆமா இந்த பொண்ணு வந்து சோஃபியா சார். இவன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ரொம்ப நல்லா பாடினாரு. அதனால இவரை கேர்ள்ஸ்க்கு மத்தியில் உட்காரு. மில்லியன்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் வியூஸ் யூடியூப்ல இருக்கும். இது இந்த பொண்ணு வந்து இந்த விமன் மேரேஜோ இல்ல விமன் ரைட்ஸ் பத்தி பேசணும். நீங்க ஏன் குடிக்கிறீங்க, நாங்க குடிக்கூடாது சம்திங் அந்த மாதிரி விமன். அதுல இது வந்து ஏதோ ஷோல வந்து வர இல்ல வேற ஏதோ இது இந்தி ப்ரோகிராம். இது மீம் டெம்ப்ளேட். இது நீங்க என்ன மீம்? ஓ அது கோபினா. நீங்க எப்படி பாக்கலாம் இந்த இது நல்ல மீம் இது. ஆக்சுவலா எபிசோட்ல வரவங்க ட்ரெண்ட் ஆகுறாங்களே. ஆக்சுவலா நீ என்னோட ஹோல் ஐடியாவே அதான், சாமானியர்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறது. எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம் தான். இது இப்படிதான் இருக்கணும். ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து மோஸ்ட்லி ஆங்கர் பேஸ்டாகவே இருக்க மாதிரி இருக்கும். அது முக்கியமான ஆள் ஆங்கர்னு. அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதில் பேசப்பட்ட முக்கியமான விஷயம் வைரலாக ஆரம்பிச்சு. செலிபிரிட்டிஸ் கிடையாது, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்த துறை விற்பனர் அல்லது அதில் வந்து எக்ஸ்பர்ட்டுங்கிறவங்க இல்லை. சாதாரண மனிதன்ட்டு ஒரு நல்ல கருத்து இருக்குது, அதை அவன் சொல்கிறதுக்காக அங்கே வர்றான். அவன் பேசுகிறான், அது மக்களால் அங்கீகரிக்கப்படுது அல்லது பரவலாக பேசப்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல குறியீடு. இதுக்கு தான் ஆசைப்பட்டோம், இதற்கு தான் ஆசைப்பட்டேன். என்ன சொல்லு கூட தெரியாது. ஆனா இவர் வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு குழந்தை வந்து கரெக்ட் ஒரு பேய் சம்பந்தப்பட்ட ஒரு எபிசோட். அப்பெல்லாம் வந்து இதெல்லாம் டிஜிட்டல் மீடியாலாம் அவ்வளவு இல்ல. அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த சிங்கர் நிதிஷ் நினைக்கிறேன். அப்ப ரொம்ப சின்ன பாப்பாவ கரெக்டாக அந்த பொண்ணு வந்து எல்லாம் என்னென்னமோ கேட்டுட்டு இருந்தப்ப அந்த பொண்ணு ரொம்ப லாஜிக்காக ஒரு கேள்வி கேட்டது. அதில் எல்லாமே ஸ்டன் ஆகிட்டாங்க.
எல்லாமே சரிதான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா பேயே நைட் கரெக்டா 12 மணிக்கு வருது அப்படிங்கறதா இவங்களுக்கு அது பதிலே சொல்ல முடியல மத்ததெல்லாம் கூட ஏதோ பதில் சொல்லிட்டாங்க கரெக்டா அங்க வந்து அவங்க லாக் ஆறாங்க அதே மாதிரி ஜாதி பற்றிய ஒரு எபிசோட்ல ஒருத்தர் வந்து சொன்னாரு ஜாதி வேணாம் தப்புன்னு சொல்றவங்க எல்லாம் நம்ம என்ன பண்ணிரோம் அப்படினு கேட்டா போங்கடா நீங்க எல்லாம் மொரட்டா சாமிங்க உங்களோட நான் சேர மாட்டேன்னு வெளியில போயிருவீங்க அது வேணாம்னு சொன்னோம் நீங்க நினைச்சீங்கனா அவங்க கூட இருந்தது தப்பு நம்ம அதை மாத்துவோம்னு நீங்க அவங்க கூட தான் சேரணும் அவங்களை புறக்கணிச்சு நீங்க போக கூடாது அப்படிங்கற ஒரு விஷயம் சொன்னார் அவர் பேர் களப்பிரன் அப்படி நினைக்கிறேன் அவரு இப்போ நீங்க டப்புன்னு கேக்குறப்ப இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர் ஞாபகம் வராங்க நம்ம நிறைய பேர் இருக்காங்க ஒரு பாட்டி வந்து அந்த காதுல போற தேர்ட் இது பத்தி பேசுறப்ப அந்த இதுதான் மருமக நினைச்சுக்கன்னு சொன்னேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அந்த பொண்ணை மருமகளே ஆக்கி அதுல ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு ஏன் எனக்கு ஏமான்னு கட்டப்படாதான அந்த பொண்ணு பதட்டம் வந்துருச்சு கொண்டுகிட்டு போயிருவாங்க உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சோ ரொம்ப அந்த வெள்ளந்தியான இது அதே மாதிரி ஒரு பிரதர்சன் சிஸ்டர்ஸ்ல வந்து அவங்க ரெண்டு பேர் பேர்லாம் ஞாபகம் இல்ல முகம் ஞாபகம் இருக்கு அவங்க வந்து அதுல வந்து ஒரு அடையாளத்துக்காக சிவாஜி கணேசன் சாஸ்திரி படம்லாம் அங்க வச்சிருப்போம் அப்ப நான் வந்தப்ப சொன்னாங்க இதுல வந்து பாட்டு போட்டாலே இமோஷன் ஆகுறாங்க அப்படின்னு பாட்டு போட்டா இமோஷன் ஆகுறாங்களா ஏன்னா கான்டெம்பரரியில இப்ப அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் அவ்வளவு இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறப்போ அதுல வந்து ஒரு பாட்டு போட்ட உடனே ரெண்டு பேரும் ஆட ஆரம்பிச்சாங்க நான் அதுக்கு ஒரு கட்டத்துல என்ன இப்படி இருக்காங்க நான் திரும்ப அந்த பாட்டை போடுறேன்னா திரும்ப போட்டோன்னு நான் டக்குனு அவங்க கையை பிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பாட்டு போடாதீங்க பாவம் ஹர்ட் ஆகுறாங்க ஒரு மாதிரி இமோஷன் ஆகுறாங்க அப்படின்னு அப்புறம் ஒருத்தர் ஏஆர் ரமன் சாட்டிலைட் வழியா நான் எழுதுன பாட்டெல்லாம் திருவிட்டாரு அப்படின்னு அது ஸ்ரீபன்பதி தாண்டி ஏன் அவர் அப்படி பேசுறாருங்கிற யோசனைக்கு அப்ப போயிடும் அவர் மனசுல யோசிச்சுட்டு இருக்காரு யார சொல்றாங்க அப்படின்ட்டு அவருக்கு என்னையும் தோணிருக்கோம்ல எனக்கும் கொடுங்க சார் நம்பர் யூஸ் ஆகும் நீ பேங்கர் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆனா இது எபிசோட்ல வர்றவங்க எல்லாம் ஃபேமஸ் ஆறாங்க தம்பி ஆங்கரிங் பண்ணி கூட ஃபேமஸ் ஆக மாட்டேங்கிற நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம மட்டும் தான் அந்த டாய்லெட்ல உட்காந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு தெரியல கட்டணமே எல்லாத்துக்குள்ளையும் கேமரா வச்சிருக்கானு கூட இன்னைக்கு தெரியாது அப்புறம் எல்லா சிக்னலுக்கும் சிசிடிவி இருக்கு உங்க பிடரி யாரோ பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்படி ஒரு ஓப்பன் உலகத்துக்கு பெரும் கண் இருக்கு இல்ல சார் நீங்க ஏதோ வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சா நீங்க சொன்னது எனக்காக தான் கடைசியா சார் கொஞ்சம் ஹிந்தி மிக்ஸ்